75 days across பண்ணி போயிட்டு இருக்கிற பிக் பாஸ் வீட்ல இந்த வாரத்தோட எவிக்ஷன் நாமினேஷன்ல கவின், லாஸ்லியா, முகின், சேரன் அஞ்சு பேரும் இருக்காங்க. பட் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது ஷெரனுக்கும் சேரனுக்கும் தான் கொஞ்சம் கம்மியான ஓட்ஸ் கிடைச்சுதான். ஆனா வனிதாவோட ஒரு சண்டை வந்துச்சுல ஷெரனுக்கு தேர்ஸ்டே, அந்த சண்டைக்கு அப்புறமா ஷெரனுக்கான ஓட்ஸ் அதிகமாகி சேரன் சாரோட ஓட் கவுண்ட்ஸ் கம்மியானதுனால இந்த வாரம் அவர் தான் எவிக்ட் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற ப்ரோமோல சாக்ஷி கமல் சார் கிட்ட வசமா மாட்டிட்டாங்க. லாஸ்லியாவுக்கு இவங்க பச்சவந்தின்னு டைட்டில் கொடுத்தாங்கல்ல, பட் ஒரு எல்லோ வித் கிரீன் சாரில இருக்கிற சாக்ஷி டபுள் ஸ்டாண்ட் எடுத்த விஷயத்தை கமல் சார் ரிவீல் பண்ணிருக்காரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தப்போ வனிதா கிட்ட பேசும்போது ஷெரின் தர்ஷனோட ரிலேஷன்ஷிப் வெளியிருந்து பாக்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு, பாக்கும்போது ஆடியன்ஸுக்கு தப்பாவே தெரியல அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறமா வனிதா தர்ஷன் ஷெரினோட ரிலேஷன்ஷிப் அஃபேர்னு சொல்லி ஒரு பெரிய ஃபைட் பண்ணும்போது ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துட்டு சாக்ஷி என்ன சொன்னாங்க, நீ வேணா ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம், பட் வெளியே தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுது, எப்படி எல்லாம் பேசுறாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதுதான் இன்னைக்கு கமல் சார் கேக்குறாரு, கேம்ல டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கலாம், பட் நீங்க ஏன் உள்ள போயிட்டு வனிதா கிட்ட வெளியிருந்து பாக்கும்போது கியூட்டா இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு கமல் சார் கேக்க, ஒண்ணுமே புரியாத சாக்ஷி என்ன கியூட்டா இருக்குன்னு சொன்னாங்க, சொல்லுங்க வனிதா, நீங்க பேச சொல்லும் போது பேச மாட்டீங்களே அப்படின்னு வனிதாவையும் சேர்த்து கமல் சார் கலாய்க்கிறாரு. வனிதாவும் ஷெரின் சொன்ன விஷயத்தை ரீமைண்ட் பண்றாங்க. உடனே சாக்ஷி, ஆமா வெளியிருந்து பாக்கும்போது கியூட்டா தான் இருந்துச்சு அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்க. அப்புறம் ஷெரின் கிட்ட என்ன சொன்னீங்க, ஷெரின் நான் சொன்னதுக்கு சாக்ஷியும் சாட்சி மக்களும் சாட்சி அப்படின்னு ஆக்சுவலா என்ன நடந்துச்சு, யாரு டபுள் ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்படிங்கறத கமல் சார் இன்னைக்கு ஷெரினுக்கு விளக்கமா புரிய வைக்கிறாரு போல. இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, போர் அடிக்குது, தியாகம் பண்ண ரெடின்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப பயங்கர ஆர்வத்தோட விளையாண்டுருக்காங்க. வெற்றி முக்கியம் தான், எப்படி வேணாலும் வெற்றிங்கிறது ஒரு முறை, இப்படிதான் வெல்வேன் அப்படிங்கறது ஒரு டைப், அதுல ரெண்டாவது தான் சிறந்ததுன்னு எடுத்து சொல்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லியும் கமல் சார் சொல்றாரு. சோ மேபி இந்த டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறவங்க, இங்கொன்னு அங்கொன்னு பேசுறவங்க, மத்தவங்க விஷயத்த தனக்கு ஃபேவரா யூஸ் பண்ணிக்கிறவங்க, இந்த எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு கமல் சார் மேபி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இன்னையோட கெஸ்டா உள்ள போயிருக்கிற சாக்ஷி, அபி, மோகன் வைத்யா சார் மூணு பேருமே பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியவும் வந்துட்டாங்க. சோ இதுக்கு மேல அவங்கனால எந்த சண்டைகளையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்கோட எவிக்ஷன் நாமினேஷன்ல வனிதா இருக்க போறாங்க. அண்ட் மேபி அந்த அவார்டை தூக்கி போட்டதுனால லாஸ்லியாவும் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு. வேற யாரெல்லாம் நாமினேஷனுக்கு வர போறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். பட் உள்ளுக்குள்ள வனிதாவுக்கும் ஷெரினுக்கும் நடந்த சண்டைனால ஷெரின் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்காங்களோ அதே அளவுக்கு வெளியிருக்கிற தர்ஷனோட கேர்ள் ஃபிரெண்ட் சனம் ஷெட்டியும் பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதுக்கு மேல தான் தர்ஷனோட லைஃப்ல இல்ல, அவரோட குரோத்தை தாந்தா ஸ்டாப் பண்றதாவோ, இன்டர்வியூஸ் மூலமா அவர் மேல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட கொடுக்கறதாவோ ஒரு சிலர் தன்னை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, தன்னை க்வெஸ்சன் பண்றாங்க. நான் எல்லா விஷயங்களையும் தர்ஷனோட ப்ரொமோஷனுக்கு மட்டும்தான் பண்றேன், சோ என்ன ஹராஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா சனம் ஷெட்டி சில வீடியோஸ் ஷேர் பண்ணாங்க. பட் சடனா அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன ஹராஸ் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க, நான் தர்ஷனோட எனிமி கிடையாது, வனிதா உள்ளுக்குள்ள பேசினதுக்கு நான் தான் தர்ஷனோட லைஃப் ஸ்பாயில் பண்றேன்னு சொல்லி அவரோட பிரதர் என்ன அக்யூஸ் பண்றாரு, அது என்னோட ஃபால்ட் இல்ல, அவரை கேளுங்க என்னைய வில்லனாக்குனாருன்னு. இன்னைக்கு தர்ஷனோட ஃபேன் பேஜ் அட்மின்ஸ் எல்லாரும் என்ன ஹராஸ் பண்றாங்க, இந்த வெறுப்புகளை தன்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லி சனம் ஷெட்டி அவங்க போட்ட சில வீடியோஸ் ரிமூவ் பண்ணிருக்காங்க. கமல் சார் ஒரு சின்ன ஒரு படம் காமிச்ச மாதிரி எதிர்பார்க்கல, அது ஒரு மாதிரி அவமானமா போச்சு.